இன்று நாம் பார்க்க போகும் தகவல் சனி பகவானுடையது. சிவபக்தனாக இருக்கும் எவரையும் சனி பகவான் தொந்தரவு செய்ய மாட்டார். அதற்கு ஒரு நல்ல உதாரணம், கைலாயத்தில் சிவபெருமானிடம் இருந்த நந்தி பெருமான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். சனி பகவான் நந்தி அவர்களை பிடிப்பதற்காக பல முறை முயற்சி செய்திருக்கிறார். இந்த உறக்கத்தை பயன்படுத்தி சனீஸ்வர பகவான் நந்தியை பிடிக்க சென்றார். அப்பொழுது நந்தி பகவான் சனீஸ்வர பகவான் வருவதை தெரிந்து கொண்டு ஒரு மிக அருகில் வரும்போது ஒரு ஆழ்ந்த மூச்சையை விட்டார். அந்த மூச்சு காற்றில் சனி பகவான் அலக்கழிக்கப்பட்டு சூறாவளி காற்றாக அலக்கழிக்கப்பட்டு உடலெங்கும் காயப்பட்டு கைகளை மேலே தூக்கி நந்தி பகவானை வணங்கினார். உடனே நந்தி பகவான் காட்சி அளித்தார். அப்பொழுது என் காயத்துக்கு மருந்து கொடுக்கும் தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டார். நந்தி பெருமான் சிவபெருமானையும் சிவபெருமானுடைய பக்தர்களாகிய நாயங்களை சிவன் அடிகாரர்களை நீ இதற்கு பிறகு எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது என்ற வாக்குறுதியை தந்தால் உனக்கு அந்த காயத்துக்கு மருந்து தருவதாக சொன்னார். அதன்படியே சனீஸ்வர பகவான் வாக்குறுதி கொடுத்து இனி சிவபக்தர்களை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று சொன்னார். அதன் பிறகு எல்லால் ஆன எண்ணெயை கொடுத்து சனீஸ்வர பகவானுடைய காயத்துக்கு மருந்து போடப்பட்டது. அதனால் தான் இன்றும் எல் விளக்கு ஏற்றப்படுகிறது. அன்று முதல் சிவபக்தர்களை சனி பகவான் தொந்தரவு செய்வதில்லை. எனவே சனி பகவானை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. சிவனை வழிபடுபவர்களுக்கு எந்த தொந்தரவையும் செய்ய மாட்டார். நம்மில் பலருக்கு ஏழரை வருட சனி பகவான் அஷ்டம சனி முதலியவை உள்ளது. அவர்கள் சிவபெருமானை வழிபடுவது சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டு அடிபணிவதனால் சனி பகவானுடைய தொந்தரவிலிருந்து விடுபடலாம். நன்றி, வணக்கம்.